கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நான்காவது மாதம் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாக, இந்த நாளிலே தியானிக்கும்படியான வார்த்தையானது, தலைப்பானது, பிறந்த மனிதர்களில் சிறந்தவர் என்ற ஒரு கருத்தோடு கூட உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த துணை அது அவனுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் உண்டான விளைவுதான் பார்க்க அழகாயிருந்த அந்த கண்ணுக்கும் புசிப்பதற்கு ருசியமாயிருக்கும் என்று சொல்லி அதை தன்னுடைய மனதிலே வாஞ்சிக்க எண்ணி, தான் வாஞ்சித்ததுமல்ல, அதை ஆதாமுக்கும் கொடுத்து அந்த ஆதாமின் மூலமாக உண்டான தலைமுறைக்கும் தலைமுறைக்குமான அந்த சாபங்கள் இன்றைய அளவுக்கும் உலக ரீதியிலே நாம் பார்க்கும்படியான யுத்தங்களும் பெருமைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பலவிதமான கோணங்களிலே நாம் இதை பார்த்து கொண்டே போகலாம். முதல் ஆதாம் உரிமையை இழந்து போனான், ஆளும்படியான உரிமையை இழந்து போனான். ஆனால் அதற்கு பிற்பாடு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன் அநேக மனிதர்களை எழுப்பினார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அப்படியே எடுத்து கொள்ளப்பட்டான். நோவா மின் நாட்களிலே பார்க்கிறோம், அந்த சாபத்தின் விளைவாக உலகத்திலே அநேக பாவங்கள் வந்து மக்கள் அங்கே தேவனை கோபம் உண்டாக்கினார்கள். அதனாலே உண்டான விளைவுதான் ஜலப்பிரளயம். ஆனால் நோவா தேவனுடைய பார்வையிலே உத்தமனாய் நடந்ததினாலே அங்கே தேவன் அவனுக்கு சொன்னபடியாக ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தி அந்த பேழையினாலே அவன் அங்கே ஒரு குடும்பத்தையே கொண்டு போய் அவன் தப்பிக்கத்தக்கதான வழியை அவன் தெரிந்து கொள்கிறான். அவருடைய குடும்பம் அங்கே காப்பாற்றப்பட்டது. ஆனால் மற்ற குடும்பங்களை காப்பாற்றுவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் ஜனங்கள் முரட்டாட்டம் செய்து மடிந்து போனார்கள். ஆபிரகாம் அங்கே வந்தார், மோசே வந்தார், மக்களை அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மோசே தலைவனாகவும் அவனுக்கு பிற்பாடு ஆரோனும் யோசுவாவும் அப்படியாக கடந்து வந்தார்கள். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது இந்த உலகத்திலே அவர்கள் இந்த ஜனங்களை, பிறந்த ஜனங்களை, மனிதர்களை அங்கே சரிபடுத்த முடியாத ஒரு நிலைமை. இதிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இவர்கள் எல்லாம் கடந்து வந்த பாதைகள், முதலாவதாக ஒரு குழந்தை பருவத்திலே ஆரம்பிக்கிறது. அவர்கள் குழந்தையாக தங்களுக்கு பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தாய் தகப்பன்மார் இருந்தார்கள். இந்த தாய் தகப்பன்மார்கள் அவளுக்கு நல்வழி காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த சொல்லப்பட்ட இந்த பட்டியலிலே நாம் இயேசுவை பார்க்கும்போது, இயேசுவும் மரியாள் வயிற்றிலே பிறந்தாள்,
ஆனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே தேவனுடைய வல்லமையினாலே கருத்தரித்து இயேசு பிறந்தார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மனிதனுக்கு பிறக்கும்படியான பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வல்லமையினாலே கருத்தரித்து பிறக்கும்படியான பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அங்கே இயேசு பிறக்கிறார், வானசாஸ்திரிகள் வருகிறார்கள், ராஜாவுக்கும் சொல்லப்படுகிறது, ஆட்டிடையர் வருகிறார்கள், மேலிருந்து கீழ் வரைக்குமாக ஒரு ராஜா என்ற பெயரிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தார். ஆனால் அவர் ராஜாவாக தன்னை ஒரு அரண்மனையிலே பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் வைத்து ராஜாவாக இருக்க விரும்பவில்லை. அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றும்படியாக அவர் ஏழை கோலமாக ஒரு சத்திரத்தில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவருக்கு தலை சாய்க்கக்கூட இடமில்லாமல் அவர் அப்படியாக வளர்ந்து வந்தார். இங்கே பார்க்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார், ஏழ்மை கோலமாய் இருந்தார். அதே நேரத்தில் பார்க்கும்போது தகப்பனுக்கும் அவர் உதவியாக இருந்து அவருடைய வாலிப பிராயத்தில் அங்கே நடக்கும்படியான ஒரு காரியம், அவர் அங்கே இருந்தபடியான தேவாலயத்தில் இருந்தபடியான பரிசேயர் சதிசேயருடைய அவருடைய அவரோடு பேச ஆரம்பித்ததினாலே அவளுக்குள்ளான இருந்த எண்ணங்களை புரிந்து கொண்டவராய் அவளோடு கூட அவளுக்கு சரியான பாதையை காட்டும்படியாக தேவன் அவருக்கு ஒரு கதவை திறந்து கொடுத்தார். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். 30வது வயசிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிதானித்து அறிந்தவராய் அனுப்பப்பட்ட நோக்கம், நான் உலகத்திலே ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று இல்லாதபடிக்கு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:28 வசனத்தை பார்க்கும்போது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு முன்னாக நாம் பார்க்க வேண்டிய வசனம் 5:16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். இவ்விதமாக மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. தேவனுடைய வெளிச்சம் அவர் மூலமாக பிரகாசிக்கும்படியாக ஒரு தேவனுடைய படைப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றோருக்கு மட்டும் வாலிபப்பிராயத்திலே ஊழியம் செய்து முடித்து விடவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அறிந்தவராய், படைப்பின் நோக்கம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கங்களை கொடுத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை அறிந்தவராய் அவர் அந்த இடத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறார். அதனுடைய காரியமாகத்தான் அங்கே ஒரு யுத்தம் அவருக்கு ஏற்படுகிறது. அவர் அபிஷேகம் பண்ணப்படும்போது அந்த யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனால் அவர் திருமுழுக்கிலே இணைக்கப்படும்போது அதாகப்பட்டது, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற வார்த்தை வெளிப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல,
இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்படியான வார்த்தை. அந்த சரியான வழியை அவர் கடைபிடிக்கத்தான் அவர் 40 நாட்கள் உபவாசம் செய்து அவர் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மனுஷனாய் வந்ததற்கு காரணம் சோதனையை அவர் அறியும்போதுதான் மற்றவருடைய சோதனையை அவர்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் என்ற வார்த்தையை அவர் மற்றவர்களுக்கு சொல்ல அவரால் கூடும். அந்த இடத்துல தேவனுடைய சத்தியத்தினாலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும்படியான ஒவ்வொரு வார்த்தையை நான் பிழைப்பான் என்று சொல்லி அங்கே உலகத்தை பிசாசின் தந்திரங்களை அவர் மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் கற்றுக் கொடுக்கும்படியாக 12 சீஷர்களை தானே எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்ற காரணத்தினாலே 12 சீஷர்களை அவர்கள் படிக்காதவர்களாய் இருந்தாலும் மீனவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு மீன் கிடைக்காத பட்சத்திலே தேவன் அவர்களுக்கு கொடுக்க இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை அந்த படகில் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மீன் பிடிக்க மட்டுமல்ல மனுஷரை பிடிக்க ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது அங்கே யாக்கோபு யோவான் இவர்களெல்லாம் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த சீஷர்களோடு கூட கடந்து வரும்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியான காரியங்கள் அந்த மல பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருமாற்றுகிற ஒரு காரியமாக இயேசு அந்த நாட்களில் மட்டுமல்ல இந்த நாட்களிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல அநேகருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனபடியினால் தானே அங்கே நாம் வாசிக்க கேட்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் எடுத்து வாசிக்கும்போது அந்த 10 இப்படியாக சொல்கிறார். இந்த உலக காரியங்களுக்காக இல்லை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வதற்கு வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேளையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேலைக்காரனுக்கு கூலி உண்டு. பிரதான வேலையாய் செய்யும்படியான மக்களுக்கு நாம் செய்யப்போகிற அந்த வழிகாட்டுதலின் வேலைக்கு நாம் பொருட்கள் எடுத்து செல்ல அவசியமில்லை என்பதை அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் இந்த மத்தேயு 10:10 சீஷர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் செல்லும்போது என் பின்னாலே வரும்போது உங்களை நான் அனுப்பும்போது ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல அங்கே எதிராளியின் சீற்றம் இருக்கும் என்பதை கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் 4 பார்க்கும்போது 10 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவநாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. சத்திய வசனத்தினாலே நாம் நமக்கு விரோதமாய் செயல்படும்படியான அந்த கிரியைகளை நாம் வெல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அவர் வெற்றி கண்டதை நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வியாதிகளோடு வருகிறபடியான மக்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் நல்ல சமாரியனாக இருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக அவன் அந்த காயம் கட்டுதலை நாம் பார்த்து அது உடலில் இருக்கும்படியான வேண்டாந்த அந்த பூச்சிகளை எடுத்து வெளியே போடுவது போல அவர்
மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியான கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் அனைத்தையும் அவர் எடுத்து போடுகிற தேவனாய் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாவம் செய்தவனை அங்கே அடித்து போடுகிற காரியமல்ல. அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ பாவம் செய்தவள் அங்கே வந்து கால்களிலே விழும்போது அவளை கல்லறியும்படியான மக்கள் வந்தார்கள். ஆனால் அவர் எழுதின, உங்களில் ஒருவன் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் இருக்கிறவன் முதற்கல்லை எரி என்று சொல்லி எழுதுவதை பார்த்துவிட்டு அங்கே அவர்கள் கடந்து போனார்கள். அப்போது அந்த ஸ்திரீயிடம் சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. அவனமாகவே நாம் சகிய வீட்டுக்கும் இன்றைக்கு நான் வீட்டிலே தங்கப் போகிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு உணர்வை உண்டு பண்ணி அவன் செய்த, அவன் திருடி சேர்த்த அத்தனை காரியங்களும் திருப்பி கொடுக்கக்கூடிய மனதை அவனுக்குள்ளாய் உண்டாக்கினான். இவளெல்லாம் செய்தவர் தேவனுடைய படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் செய்தார். அது மட்டுமல்ல, அங்கே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்லும்படியான ஒவ்வொரு வழிகளும் பாதைகளும் அது தன்னை படைத்த அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஜபத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய வழிகளை அறிந்து அவர் செயல்பட்டவராக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவருடைய வாழ்க்கையில் அநேகர் அவரை துன்புறுத்த, அவரை கொலை செய்ய பார்த்தார்கள். அந்த அந்த நேரங்களிலெல்லாம் அங்கே தேவன் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார். கடைசியாக அவர் மேல் குற்றம் சாட்டும் போதும் அவர் வாய் திறவாமல் ஆடு அடிக்கப்படுகிற ஆடை கொண்டு போகிறது போல, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு ஆட்டை கொண்டுவது போல வாய் திறவாது இருந்தார் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்கிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை செம்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளுதல் நம்முடைய மனப்பான்மையில் இருக்கிறது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும்படியான ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். நீங்கள் எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம், உலகத்தை தெரிந்து கொள்ளலாம், இல்லையென்றால் தேவனுடைய பாதையை தெரிந்து கொள்ளலாம். அதை கற்றுக் கொடுத்த அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு ஒரு பரிசுத்த மனுஷனாக செய்ய வேண்டிய காரியங்களிலே செய்யத்தக்கதாக வந்தார். அவர் வந்ததற்கு முகாந்திரம் நாம் அழியாதபடிக்கு, நாம் மன்னிக்கப்பட, நாம் அவருடைய பாதையிலே நடக்கத்தான் வந்தார். ஆனபடினால் தானே இந்த இடத்துல ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 6 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நாம் பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுத்தவர், நம்முடைய பரிசுத்திலே நடத்துகிறவர். நாம் உலகத்தை சார்ந்து வாழ்கிறோமா, இல்லை என்றால் தேவனை சார்ந்து வாழ்கிறோமா என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறவர் இயேசுவாயிருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டுமாக அவர் வரப்போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எப்படியாக ஆண்டவரே ஒரு மனிதனாய் வந்து ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பகுதியிலும் குழந்தையாக இருந்தபோதும் ஆண்டவரே நீர் ராஜாவாக கருதப்பட்டீர். நீர் ஆண்டவரே பிள்ளையாயிருந்தபோது தகப்பனுக்கு ஊழியம் செய்தீர்.
வாலிபனாய் மாறினபோது நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தீர். நீர் ஊழியம் செய்தபோது தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆவின் வல்லமையோடு ஊழியம் செய்தீர். நீர் மரித்தபோது மற்றவர்களுடைய வாழ்வை நீ தரும்படியாக, ஜீவன் தரும்படியாக மரித்தீர். நீ உயிர்த்தபோது உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்காக ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்த நீ உயிர்த்தெழுந்தீர். அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.